நாம் எல்லோரும் கல்வி கற்பதற்கு துவங்கும் நேரத்தில் நாம் பலரும் எழுத கற்றுக்கொண்டது ஸ்லேட்டுகளில்தான். துவக்கநிலை கல்விக்கு பின் உயர் வகுப்புகளுக்கு வந்த பின்பு அது காகிதங்களுக்கும் புத்தகங்களுக்கும் என மாற்றம் கண்டிருக்கும். இதில் காகிதம் என்பது என்ன, அது எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் யோசித்திருப்போம். அந்த நேரம் நமக்கு கிடைத்த அறிவு காகித மரக்கடலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்று. இன்றைய இந்த பதிவில் காகிதம் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். செல்லுலோஸ் ஃபைபர் பயன்படுத்தி தான் காகிதம் தயாரிக்கப்படுகிறது. இந்த செல்லுலோஸ் ஃபைபர் மிக அதிகமாக காணப்படுவது மரங்களில்தான். அதனால்தான் காகித உற்பத்திக்கு மரங்கள் முக்கியத்துவமான ஒன்றாக இருக்கிறது. எல்லா மரங்களும் காகித உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுவதில்லை. மிக அதிகமாக வால்சம்பர் வெஸ்டர்ன் ஹோம்லாக், வால்சம் போப்ளார் ஈஸ்டர்ன் ஒயிட் பைன் போன்ற மரங்கள் தான் காகித உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியவைகள். மற்ற மரங்களுடைய நீளமான நாரமைப்புகள் உள்ள காரணத்தால் காகிதத்திற்கு கடினத்தன்மை வந்துவிடும் என்பதால் அவை காகித உற்பத்திக்கு பயன்படுத்துவதில்லை. காகித உற்பத்திக்கான மரங்கள் தோட்டங்களாக பண்ணை முறைகளில் வளர்க்கப்படுகிறது. காகித தேவைகளுக்காக வளர்க்கப்படும் மரங்கள் வனங்களாக மாறுகிறது. காகித தேவைக்கான பருவநிலையை அடைந்த மரங்களை எந்திர உதவியுடன் சரியான அளவுகளில் வெட்டி எடுத்து அவைகளை காகித உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இவ்வளவு வேலைகளும் இயந்திரங்களின் உதவியுடன் மிக நேர்த்தியாகவும் சீக்கிரமாக செய்து காகித உற்பத்தி நடைபெறுகிறது. ரசாயன சேர்க்கை வழியாக மரங்கள் பதப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய தொட்டி போன்ற அமைப்பு வாயிலாக அதன் மேற்புற மரப்பட்டைகள் நீக்கம் செய்யப்படுகிறது. பட்டைகள் அகற்றப்பட்ட மரங்கள் பின்னர் சிறு துண்டுகளாக இயந்திரத்தினுள் செலுத்தப்பட்டு 1 inch அளவுடைய துண்டுகளாக வெட்டப்பட்டு சல்லடை போன்ற அமைப்பில் மரத்துண்டுகள் அனுப்பப்பட்டு சலிக்கப்படுகிறது. சலித்து முடிக்கப்பட்ட மரத்துண்டுகள் காகித உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. வேறு இடங்களில் இருந்து வாகனங்கள் மூலமாக கொண்டு வரப்படும் மரத்துண்டுகளும் காகித உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. தச்சு வேலை செய்யும் தொழிலாளர்கள் மரத்துகள்களை சில வேலைகளுக்கு பயன்படுத்துவது போல் துண்டுகளாக வெட்டப்பட்ட மரம் ஒரு மரக்கூள் உற்பத்தி செய்யும் இயந்திரத்தினுள் அனுப்பப்படுகிறது. இந்த இயந்திரம் மிகப்பெரிய ஒன்றாக இருப்பதால் அதிகப்படியான உற்பத்திக்கு உறுதுணையாக இருக்கிறது. இந்த இயந்திரத்தில் 150 degrees வெப்பநிலை கூலாக மாற்றப்படுகிறது. இந்த மரக்கோளுடன் பஞ்சு மற்றும் சில மூலப்பொருட்கள், தண்ணீர் ரசாயன பொருட்கள் சேர்த்து செல்லுலோஸ் அமைப்புள்ள காகிதத்திற்கான மூலப்பொருள் தயாரிக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்ப முறையில்தான் மரங்களில் இருந்து காகிதத்திற்கான ஃபைபர் அமைப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. காகிதங்களுக்கு அதிகப்படியான உறுதியான தன்மைக்காக பஞ்சு மற்றும் ஃபைபர் கூடுதலாக சேர்க்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் சில மணி நேர காத்திருப்புக்கு பின்னரே காகித மூலப்பொருளாக கிடைக்கப்பெறுகிறது. இதன் பின்னர் ஃபில்டர் தொழில்நுட்பம் மூலமாக திடமான அமைப்புகள் வெட்டி மாற்றி அதை நீக்கம் செய்யப்படுகிறது. காகித உற்பத்திக்கான முதல் படி நிலையில் அதன் நிறம் மஞ்சள் நிறமாக இருக்கும். அதை வெண்மை நிறத்திற்கு மாற்ற பிளீச்சிங் தொழில்நுட்பத்திற்கு உட்படுத்த வேண்டியிருக்கும். அதற்காக குளோரின் ரசாயனம் பலமுறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தில் கூழ் வடிவமாக்கப்பட்ட காகித மூலப்பொருள் ஒரு பெரிய தொட்டிக்குள் செலுத்தப்படுகிறது. டைஜஸ்டர் போன்ற அமைப்புள்ள தொட்டிகள் சிலிண்டர் அமைப்புடையதாக இருக்கிறது. மிக உயரிய வெப்பநிலையில் உள்ள இந்த அமைப்புகளில் வெப்பம் வெளியேற்றப்படாமல் இருக்க அதன் புறப்பகுதிகள் இன்சுலேஷன் செய்யப்பட்டிருக்கும். அதனால் காகித கூழ் சரியான வெப்பநிலையில் தேவைக்கேற்ப பயன்படுத்த எடுக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்ப முறையில் தயாரிக்கப்பட்ட மரக்கூழ் காகிதமாக மாற்றப்படுவதற்கான தயார் நிலையில் இருக்கும். இந்த கூழ் தேவையான அளவிற்கு உற்பத்திக்காக காகித உற்பத்திக்கான டை அமைப்புடன் இயந்திரத்தினுள் செலுத்தப்படுகிறது. இந்த இயந்திரத்தினுள் ரோலர் அமைப்புகள் இருப்பதால் இந்த அமைப்பு வழியாக செலுத்தப்படும் காகித கூழில் உள்ள நீர் நீக்கம் செய்யப்படுகிறது. ஏராளமான தடவை இதே நிலையில் ரோலரில் செலுத்தப்படும் மரக்கூழ் நீர்த்தன்மை முற்றிலுமாக நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் மட்டுமே காகித உற்பத்தி செய்யப்படுகிறது. மரக்கூழினுடைய பலவித சூழ்நிலை பல வகையான காகிதமாக மாற்றம் செய்யப்படுகிறது. மரக்கூழில் அதிகப்படியாக 99% நீர்த்தன்மை நிறைந்திருக்கும் என்றாலும் அதிகமாக ரோலர் இயந்திரங்கள் உதவியுடன் நீர்த்தன்மை நீக்கம் செய்யப்பட்டு வெறும் 4% நீர்த்தன்மையுடன் காகிதம் உற்பத்தி செய்ய இந்த இயந்திரங்கள் உதவி செய்கிறது. காகிதத்தின் திடத்தன்மை, வளவளப்பு தன்மை, நிறம் போன்றவைகளுக்காக பலவித ரசாயனம் பயன்படுத்தப்படுகிறது. காகித உற்பத்தியின் கடைசி நிலையில் அதில் உள்ள குறைபாடுகளை கண்டறிய ஸ்கேனர் இயந்திரத்தினுள் காகிதம் செலுத்தப்படுகிறது. எல்லாவித சோதனைகளுக்கு பிறகு தயாரிக்கப்பட்ட காகிதம் இரும்பு உருளைகளில் சுற்றி காகித சுருள் பண்டலாக மாற்றப்படுகிறது. பயன்பாட்டிற்காக காகிதங்களை தேவையான அளவில் காகித துண்டுகளாக வெட்டி பாலித்தீன் பேக்கிங் செய்து ஏற்றுமதிக்கு அனுப்புகின்றனர். மேற்கொண்டு உள்ள காகித தேவைகளுக்கு மீண்டும் காகித சுருள் பண்டல்கள் வெட்டப்பட்டு சிறிய அளவில் காகித விற்பனைக்காக நிறுவனங்களுக்கு விற்கின்றனர். இந்த முறையில்தான் காகிதம் பொது பயன்பாட்டிற்காக விற்பனை கூடங்களில் வந்து சேர்கிறது. காகிதங்களை தேவையில்லாமல் பயன்படுத்தும் சூழ்நிலை காரணமாக அதற்காக வளர்க்கப்படும் மரங்களின் வாழ்விற்கு ஆபத்தாக மாறுகிறது. அதனால் நாம் இந்த விஷயத்தில்
தேவைகளை அறிந்து பயன்படுத்தி மரங்களை பாதுகாப்போம்.